காலங்களில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், முழு விவரங்கள். வணக்கம் மேகா. புயல் மற்றும் பேரிடர்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சென்னை காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஜாம் புயல் டிசம்பர் 5 சென்னை மசிலப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் புயல் மற்றும் பேரிடர்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை குறித்து காவல்துறை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். புயல் கரையை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிக அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரக்கூடாது. கனமழை அல்லது இடியுடன் கூடிய கனமழையின் போது வெளியே செல்வதை தவிர்க்கவும், பயணம் செய்ய வேண்டியிருந்தால் பொது போக்குவரத்து அல்லது நம்பகமான வாகனத்தை பயன்படுத்தவும், இடி புயலின் போது எலக்ட்ரானிக் சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும், மின்கம்பங்கள், கம்பிகள், உலோகப் பொருட்கள் அல்லது மின்னிலை இருக்கக்கூடிய கட்டமைப்புகளிலிருந்து விலகி இருக்கவும், விழுந்து கிடக்கும் மின்கம்பிகளை தொட வேண்டாம் எனவும் அருகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றன. பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை: வாகனங்கள் மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டவும், வாகனங்கள் ஓட்டும் போது பிரேக்குகளை சரிபார்க்கவும், தண்ணீர் தேங்கியுள்ள இடங்கள் வாகனம் ஓட்ட வேண்டாம், வாகனங்களின் வைப்பர்களை சரிபார்க்கவும், வாகனங்களில் செல்லும் போது குறிப்பிட்ட இடைவெளி பின்பற்றவும், பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்கவும், வெளியில் செல்வதை தவிர்க்கவும், மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம், பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்கள், வானிலை அறிவிப்புகள் மற்றும் அதிகாரிகளின் உடனுக்குடன் எச்சரிக்கைகளை பின்பற்றவும், சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை கண்டு அச்சப்படாதீர்கள், புயல் கால அவசர உதவி எண்கள் அவசர நிலைகளுக்கு தொலைபேசி எண் 100ஐ அழைக்கவும், புயல் காரணமாக அவசர உதவி மற்றும் இடர் ஏற்பட்டால் காவல்துறை அவசர உதவி 100 அல்லது 112ஐ அழைக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக உதவி எண் 1913ஐ அழைக்கவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு அவசர உதவி எண் 101 ஆகியவற்றில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், சென்னை பெருநகர காவல்துறை போர்க்கால அடிப்படையில் சேவை செய்ய 24 மணி நேரம் தயார் நிலையில் உள்ளனர் எனவும், இதுவரைக்கும் 12000க்கும் மேற்பட்ட போலீசார் சென்னையில் குவிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு ஈடுபட அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிக முக்கியமாக கவனத்தில் இருக்கும் மிக மிக அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வெளியில் வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்பகத்தகமான வாகனங்கள் இருந்தால் மட்டுமே பயன்படுத்தவும், அதை தாண்டி எந்த வாகனம் பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியம், புயலின் போது பின்பற்ற வேண்டிய எச்சரிக்கைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என காவல்துறை சார்பாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்னேகா, புயல் காலங்களில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை நம்ம செய்தால் நௌஷாத் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.